Hi, welcome. This is Dr. Deepa Ganesh, laser laparoscopic and cosmetic gynecologist. Pregnant ladies, one of the most common doubt questions our mind la irukkenaan paathina ipo na pregnant aayiten na delivery varaikkum vandu na sexual intercourse pannalama adu safe ah in the pregnancy la idnala enga edhaavadhu prachney varuma en baby ah harm panuma suppose na adhigam sexual intercourse panna abortion aaguma nu solittu indha mari nariya kelvigal doubts avanga mind la irukum sila per vandu paadhi per vandu avanga kepaanga open ah பாதி பேர் வந்துட்டு அந்த ஒரு தயக்கம் இருக்கும் அந்த ஒரு ஷையாக ஃபீல் பண்ணி எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க இல்லை அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அது வந்துட்டு யூஸ்வலி அந்த ஒரு ஒரு தயக்கத்தில் ஒரு ஷைனஸில் இருப்பாங்க டாக்டர்கிட்ட கேட்க மாட்டாங்க செக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கப்பிள்ஸ் லைஃப் அண்ட் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நேச்சுரல் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது ஸோ அதனால வந்துட்டு இஃப் யூ ஆர் ஹெல்த்தி அண்ட் ஒரு வேறு எந்த மேஜர் பிரச்சனை இல்லை அண்ட் இஃப் யூ ஃபீல் லைக் ஹேவிங் இட்னா செக்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி இஸ் சேஃப் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை பட் சர்டன் கண்டிஷன்ஸ் சில பேத்துக்கு சில பிரச்சனை இருந்தால் உங்கள் டாக்டர் வந்துட்டு அந்த டைமில் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் சில பேத்துக்கு என்ன ஆகும்னா சில ஸ்பாட்டிங் ஒரு ப்ளீடிங் மாதிரி வரும் இல்லை சில டைம்ஸ் வந்துட்டு அந்த நஞ்சு அந்த பிளாசண்டா வந்துட்டு யூஸ்வலாக கர்ப்பப்பையில் மேலே இல்லை சைடில் இருக்கும் சில பேத்துக்கு கீழே வந்துட்டு அது வளர ஆரம்பிக்கும் அந்த டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போதுட்டு தேட் கேன் ட்ரிகர் அன் அபார்ஷன் அதனால் அந்த டைமில் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கரண்ட் அபார்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே அபார்ஷன் ஹிஸ்டரி இருக்கு இல்லை ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கு ஆர் ப்ரீவியஸா வந்துட்டு உங்களுக்கு ப்ரீ டெர்ம் டெலிவரி ஆயிருக்கு இல்லைன்னா உங்களுக்கு இந்த வாட்டி வந்து மல்டிபிள் பிரெக்னன்சி அதாவது ட்வின் ப்ரெக்னன்சி இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லை ப்ரீவியஸாக வந்துட்டு உங்களுக்கு அந்த பனிக்குடம் உடஞ்சி அந்த லீக் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது வி ஹேவ் டு அவாய்ட் ஒன்றுன்னு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு சப்போஸ் அந்த ப்ரெக்னன்சியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு கன்சீவ் ஆகிருக்கீங்க ஒரு IVF டெஸ்ட் நல்லா வந்துட்டு நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்கன்னா தென் இட்ஸ் அ ப்ரெஷஸ் ப்ரெக்னன்சி அந்த டைமில் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் தான் வந்துட்டு அந்த கரு வந்து ஃபார்ம் ஆகி இப்போ அந்த யூட்ரஸில் வந்துட்டு தங்கும் ஒரு இம்ப்ளான்ட் ஆகும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தவிர்த்து இந்த மாதிரி பிரச்சனை மேஜர் எதுவும் இல்லைன்னா இட்ஸ் யூஸ்வலி சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி யூ கேன் ஹேவ் செக்ஸ் அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டர் அதாவது அடுத்த 3 மாதம் வந்துட்டு யூஸ்வலி சப்போஸ் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் உங்களை அவாய்ட் பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்துட்டு எவ்ரி திங் இஸ் நார்மல்னா தென் யூ கேன் கோ ஆன் பட் ஆஸ் அ ப்ரெக்னன்சி ஆஸ் இட் கோஸ் எனக்கு ஃபர்தர் ப்ரெக்னன்சி போகும்போது யூஸ்வலி இந்த வயிறு பெருசாகும் போதுட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் அதனால சர்டன் பொசிஷன்ஸில் ஒரு சைட் வேஸ்டில் அந்த மாதிரி தான் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக யூ கேன் ஜஸ்ட் டூ இட் அதர்வைஸ் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி செக்ஸ் இஸ் சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி இட் வில் நாட் ஹார்ம் யுவர் பேபி அண்ட் இட் வில் நாட் காஸ் அபார்ஷன் அஸ் லாங் அஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ஃபைன் அதே மாதிரி சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு கொஞ்சம் விக்ரஸாக கொஞ்சம் ரஃப் செக்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பாட்டிங் ஆஃப் ப்ளீடிங் சொல்லி அந்த அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க டாக்டர் தெரியும் இவங்க ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது இதுலேருந்து ப்ளீடிங் வருது அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அம்மா 2 நாள் மாதிரி தான் ஹையர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அம்மா இருக்கும்போது நம்ம சர்டன் மெடிக்கேஷன்ஸு ஹார்மோன்ஸ்லாம் கொடுத்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஒன்று என்ன கேர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ்வலி கொஞ்சம் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் வென் யூ ஹேவ் திஸ் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ரஃப் செக்ஸ் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம் மற்றபடி நாட் டு வரி அஸ் லாங் அஸ் யூ ஃபீல் லைக் ஹேவிங் இட் அண்ட் இஃப் யூ ஆர் நார்மல் அண்ட் ஹெல்த்தி நாட் அன் இஷ்யூ ஸோ செக்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி இஸ் சேஃப் தேங்க் யூ